கப்பலோட்டிய தமிழன் வ.உ.ச சிதம்பரம் பிள்ளையின் 152வது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்களில் முக்கியமான ஒருவராக திகழ்ந்தவர் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வ.உ.ச சிதம்பரம் பிள்ளை எனவும், வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என பன்முகத்தன்மை பெற்றவர் வ.உ.ச சிதம்பரம் பிள்ளை எனவும் தெரிவித்துள்ள கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இவரது 152வது பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதியன்று காலை 10:30 மணியளவில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அறிவித்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் தலவாய் சுந்தரம், பா வளர்மதி, கடம்பூர் ராஜு, மோகன், எஸ்பி சண்முகநாதன், செல்லப்பாண்டியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை, கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சரவண பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என தெரிவித்துள்ள கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தூத்துக்குடி, வடக்கு, தெற்கு ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என திரளானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.